யூதரின் சத்துருவமாகிய ஆமானிடத்தில் கொடுத்தான். ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீயே வைத்துக்கொள், செய்யலாம் என்ற பாருங்க. மோந்திரத்தையே கட்டி உன் கையில கொடுத்து, மோந்திரத்தையே கட்டி உன் கையில, நீ அந்த ஜனங்களுக்கு இஷ்டப்படி செய்யடா. ஆமான்கிட்ட சொல்றான் அந்த ராஜா, 127 நாட்டுக்கு அதிபராக இருக்கிற ராஜா அகஸ்வர் சொல்றார், மோந்திரத்தை கட்டி கொடுக்கணும், இஷ்டப்படி அந்த ஜனங்களுக்கு. அவங்க கலகம் மூட்டுறான், இந்த ஒரு விதமான ஜனங்க இருக்கிறாங்க சார் யூதர்கள், அவங்க வந்து ராஜா கட்டளையை கவனிக்க மாட்டுறாங்க, அவங்க இஷ்டப்படி வாழ்றாங்க, அவங்க மனுஷனை மதிக்க மாட்டுறாங்க, கடவுள்னா அவங்க கடவுளை தான் வணங்குறாங்க, இப்படிப்பட்டதெல்லாம்ன்றத அவன் புரிஞ்சு சொல்கிறான். அப்போ அவன் மோந்திரத்தை கட்டி கொடுத்துட்றான், அவன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய், அவனை கொல்றியோ அவனை தண்டிக்கிறியோ அவன் என்ன வேணாலும் பண்ணுன்றான். அல்ல இல்லையா, ஏன் உங்களை அதிகாரம் கொடுத்தானா? அப்போ எந்த அளவுக்கு ஆமான் ராஜாவுக்கு க்ளோஸாக இருந்திருக்கிறான் பாருங்க. 15 வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் பாருங்க. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். கலங்கிற்று குடிக்கும்படி. இப்போ ராஜா லாஸ்டா எல்லாம் கட்டளை எல்லாம் போட்டு லாஸ்டா பார்ட்டிக்கு வந்துடுறாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு. அவன் யோசனை பண்ணலாம். அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆமான் ராஜாவுக்கு நெருக்கமானவன் க்ளோஸாக இருந்திருப்பான்றத பாருங்க. மோந்திரத்தையே கட்டி கொடு. இப்போ இதெல்லாம் முடியுமா தான், அப்போ தான் இந்த செய்தி மொர்தேக்காய்க்கு கேட்டு மொர்தேக்காய் என்ன பண்ணுறான், எஸ்தர்ன்ற அவங்க சொந்தக்கார பொண்ணை சொல்கிறான், நீ ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்லு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுனெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் தான் எஸ்தர் உபவாசம் இருந்து ராஜா கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லுது, மொல்ல மொல்லமா இந்த ஆமான் என்றவன் எங்களுக்கு விரோதமாக செயல்படுறான், எங்களுக்கு விரோதமாக எழும்புறான் அப்படின்னு எல்லாம் சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போயிட்டு, தூக்கம் வராது போனதுனால ராஜாவுக்கு யாருனாலாம் நன்மை செய்தாங்களோ அந்த புஸ்தகத்தை கொண்டு வாங்கடா சொல்லி வாசிக்க வைக்கிறான். அப்போ தான் மொர்தேக்காய் பேர் அதில் வருது. ஏன்னாக்கா ராஜாவை ரெண்டு பேர் கொல்றதுக்கு, அவர் ராஜாவை கொலை செய்யறதுக்கு பிளான் போட்டாங்க. இந்த செய்தி மொர்தேக்காய் காதில் விழுந்து அவன் போய் ராஜா கிட்ட சொல்லி அகாஸ்வர் ராஜாவை காப்பாற்றிட்டான், இல்லைனா எப்போ வெட்டி போட்டிருப்பாங்க அவனை. அப்போ இந்த செய்தி அந்த எழுதுறதுக்கு தான் அப்போ மொர்தேக்காய் ராஜா கேட்குறாரு, என்ன என் உயிரை காப்பாற்றினான் அந்த மொர்தேக்காய் யூதன் கிறிஸ்டின் அவனுக்கு ஏதாவது செஞ்சிங்களான்னு, இன்னும் செய்யலை சார். அப்போ எந்த ஆமான் கையில் மோந்திரத்தை கட்டி கொடுத்தானோ அவனையும் வர வச்சு அவனை வந்து கனம்படுத்துறா, ராஜா கனம்படுத்துகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கானோ அப்படி கனம்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மொர்தேக்காய்க்கு கனம்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஆமான் என்ன பண்ணுறான், மொர்தேக்காயை எப்படியாவது க்ளோஸ் பண்ணினு சொல்லி எத்தனை மொளம் உயரம் தூக்கு மேடையை ரெடி பண்ணான், எத்தனை மொளம் உயரம், 30, 20, 50 மொளம் பாருங்க, 50 மொளம், அவ்வளோ 50 மொளம்னா என்ன, அவனை தொங்க வைக்கிறான் தூக்கில் போட்டுடணும்னு. இந்த செய்தி ராஜா கிட்ட எல்லாம் கேள்விப்பட்டாலும் ராஜா என்ன பண்ணுறாரு, ஆமானியா அதில் தூக்கி போடுங்கடான்னு அந்த ஆமானை க்ளோஸ் பண்ணுறாரு. கூட உக்காந்து குடிச்சாம்பார், அவனை ராஜாவே கொண்டுரு, அவனை க்ளோஸ் பண்ணுங்கடா, மொர்தேக்காயை காப்பாற்றுறாரு. இப்படி எல்லாம் காப்பாற்றப்பட்ட மொர்தேக்காய் தான் இப்போது என்ன பண்ணுறாருன்னா, அதை 8:15 வாங்க, 8:15. அப்பொழுது மொர்தேக்காய் 15 ஒரு வாட்டி லாஸ்ட்டாக வாசிச்சுருங்க. அப்பொழுது மொர்தேக்காய் இளநீளமும் வெள்ளையுமாக பட்டும் ரட்டாம்பரமும் அணிந்தவனாய் போதும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. பாருங்க, ஒரு காவலாளி ஒரு வாட்ச்மேனாய் இருந்த ஒரு மொர்தேக்காய் அவன் வந்து அந்த நமஸ்காரமும் பண்ணல, பணிந்து கொள்ள வைராக்கியமாக இருந்தபடினால அவனுடைய சத்ருவையும் ஆண்டவர் அழிச்சுப்பட்டாரு. ரெண்டாவது அந்த ஆமான் கையில் போட்ட மோந்திரத்தை கழிட்டி இப்போ மொர்தேக்காய்க்கு போட்டான். மொர்தேக்காய்க்கு என்ன ட்ரெஸ்ஸு, ராஜ வஸ்திரம். அதுக்கு முன்னால் மொர்தேக்காய் வாட்ச்மேன் வஸ்திரம், அல்லையா? அதுக்கு முன்னால் மொர்தேக்காய் ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவல்காரனாக இருந்தான். அந்த காவல்காரனுக்கு என்ன உடை இருக்கணுமோ அதுதான் அவனுக்கு இருந்தது. இப்போது ஆண்டவர் அவனை எப்படி உயர்த்தினார், ராஜ வஸ்திரம் தரித்தவனாய், ராஜ மோந்திரம் தரித்தவனாய், ராஜ பொன்முடி தரித்தவனாய், கட்டளைகளை இவன் கட்டளையிட்டு தான் இப்போ அப்படின்ற மாதிரி இல்லையா, என்ன மாதிரி மாறுது பாருங்க, நிலைமை மாறுது பாருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அதையும் இதையும் 10, 11 இந்த மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி இருக்காதீங்க, வைராக்கியமாக நில்லுங்க, வைராக்கியமாக நில்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். வைராக்கியமாக இருக்கிறான் பாருங்கள் இந்த மொர்தேக்காய். ஒரு வாட்ச்மேன் ராஜ வஸ்திரம் போடுறாங்க, வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸில் போட்டு நின்றுன்னு இருக்கிறவன் வாசப்படியில் இப்போது ராஜ வஸ்திரம் போட்டு ராஜாவுடைய சீலில் கையில் வாங்கிக்கின்னு அவன் வைக்கிற சீல்து தாங்க, அவன் போடுற லெட்டர் பேடில் அவன் கையெழுத்து தாங்க, இதுதான் விஷயம்.
பாருங்க, நல்லா யோசனை பண்ணீங்க. தேவன் எப்படி உயர்த்துகிறார் என்பதை இதன் மூலமா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வாட்ச்மேனா இருந்தவன், ராஜ வஸ்திரம் தரித்தவனாய், 127 நாட்டுக்கும் இவன் கொடுக்குற லெட்டர் பேடு தான், இவன் கொடுக்குற ஆர்டர் தான், இவன் கொடுக்குற கட்டளை தான், இவன் போடுற சட்டம் தான். யோசனை பண்ணிப்பார். அப்ப எப்படி இவ்வளவு பெரிய உயர்வு இவனுக்கு வந்தது? இவ்வளவு பெரிய உயர்வு இவனுக்கு எப்படி வந்தது? யார் உயர்த்தினா? தேவன். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தை கடைபிடிச்சவன் இந்த மொர்தெகாய், அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தவன் இந்த மொர்தெகாய். ஆமான் தளபதியா இருந்தாலும், ராஜாவுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும், அவனுக்கு இவன் பணிவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை, ஒரு மனுஷனை வணங்கவும் இல்லை. தெருவில் ஒரு பூசாரி யாருன்னா பண்ணா நமஸ்காரம் பண்ண, இப்போ சாமியார் போனால் அவன் வணங்க. யோசனை பண்ணி பாருங்க. அதனால்தான் வைராக்கியம் உங்களுக்குள்ள வேணும், வைராக்கியம் உங்களுக்குள்ள வேணும். துவக்கம் இவனுடைய துவக்கம், ஒரு வாட்ச்மேனா துவக்கிறான், முடிவு பார்த்தீங்கன்னா ராஜ வஸ்திரம் தரித்தவனா போறான். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. ராஜ வஸ்திரம் ராஜாவை தவிர வேற யாரும் போடக்கூடாது, போட்டா அவங்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள். ஆனா அந்த ராஜ வஸ்திரத்தை மொர்தெகாய் போடுறான்னா, அப்ப ராஜா டம்மி மாதிரி உக்காந்துக்கிறான். 127 நாடை மெயின்டைன் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, இவன் டயர்டாகி உக்காடுறான் ராஜா. இப்ப ராஜா கண்ட்ரோல்ல யார் எடுக்கிறா? மொர்தெகாய் எடுக்கிறான். மொர்தெகாயை பற்றியும் எஸ்தரை பற்றியும் வேறு விதமாக கேள்விப்பட்டீங்க, இன்றைக்கி நல்லா கவனிச்சிங்க. மொர்தெகாய் எப்படின்றத, ஒரு ராஜாவாக நிற்கிறாங்க. யோசேப்பு எப்படி சிறைச்சாலையில் போய் ஒரு ஜெயிலில் கைதியாக இருந்தான், அதே நாட்டுக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மிகப்பெரிய அதிகாரியாக மாறினான். காரணம் வைராக்கியமாக இருந்தான். அவன் மேலே குற்றச்சாட்டுகள் எவ்வளோ சுமத்தினாலும் அவன் அதெல்லாம் பெருசாக பொறுப்பெடுக்கலாங்க. கர்த்தரை ஆராதித்து வந்தான், கர்த்தரை வணங்கி வந்தான். அதனால தான் கர்த்தர் பாருங்க, எந்த நாட்டில் ஜெயில் கைதியாக இருக்கிறானோ அதே நாட்டில் பெரிய அதிகாரியாக உட்கார வைக்கிறாரு. அவன் வார்த்தையன்றி கையும் காலம் அசைக்க முடியல. ராஜாவின் இரண்டாம் ரதத்தில் அவன் ஏறி பயணம் பண்ணுகிறான் பாருங்க. யோசனை பண்ணுவேன், இப்படிப்பட்டவர்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள்? அவர்கள் இருக்கிற வைராக்கியம், கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு இருக்கிறத அந்த பக்தி வைராக்கியம் நோனிங்க நோனி உங்களுக்கு இருக்குது அந்த பக்தி வைராக்கியம். எப்படி இருக்கிறீங்களா? வண்ணங்கவும் மாட்டேன்னு எவ்வளோ உறுதியாக இருக்கிறான் பாருங்க. நமஸ்கரிக்க மாட்டேன் அந்த பக்தி வைராக்கியம் இருக்குது அவனுக்கு? இல்லை. இல்லாததுனால்தான் பல கஷ்டப்படுறேன். கடவுளுக்கு ஒன்று கடவுளை சார்ந்து வாழ மாட்டேற பாருங்க, கடவுளை கிரிப்பாக பிடிக்க மாட்டேற பாருங்க, இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஆடுது. அல்லேலூயா. வைராக்கியமாக இருக்கணுங்க, பக்தி வைராக்கியமாக இருக்கணும். சாத்ராக்கு மேஷாக்கு ஆபியத்நேகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராஜா 130 மூலம் உயரத்துக்கு ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு இந்த அகாஸ்வேருக்கு அப்புறம் தான் அந்த கதையெல்லாம் வருது பாருங்க. அப்போ அந்த காரியத்தை சொல்கிறான், ஏய் வணங்கடா அப்படின்றான். இவங்க மூணு பேரை சொல்கிறாங்க, ஐயய்யா நாங்கள் ஆண்டவரை தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரை தான் பணிந்து கொள்வோம், நீ நிறுத்தின சிலையெல்லாம் வணங்க மாட்டோம், போயா அப்பாலன்றான். அப்போ அவன் கோவம் வந்து 7 சூடாக்கடான்றான். நெருப்ப 7 சூடாக்கடா, நார்மலாலாம் இல்லை, 7 டபுளா ட்ரிபிளா 7 ஆக்கடான். 7 ஆக்கினோன்னா தூக்கின்னு போய் போடுறாங்க. இந்த சாத்திராக்கு மேசாக்கு ஆபேத்னேக்கு மூணு பேரும் அழகாக ஒலாத்தினுக்கிறாங்க. ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி இது குழு குழுன்னு நெருப்பில். இப்போ ராஜா பார்க்குறான், உத்து கவனிக்கிறான், மூணு பேரை போட்டால் 4வது ஒரு ஆள் ஒத்துருக்கிறாருன்றான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், 4வது ஆள் கடவுள் சாயல் இருக்கிறாருன்றான். வெளியே கூப்பிட்டவொன்னா அவன் மூந்தெல்லாம் பார்க்குறான், ஒரு புகை நாற்றம் கூட அடிக்கல. அப்போ எப்படி சார் இவங்க வைராக்கி? பாபிலோன் நகரத்தில் இந்த மூணு பேருமே மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரிகளாக வைக்கப்பட்டார்கள். இல்லையா? எந்த பாபிலோன் நகரத்தில் இவங்க அந்த சிலையை வணங்காததுனால அக்னியில் தூக்கி போடுன்னு கட்டளை போட்டாங்களோ, அதே பாபிலோன் நகரத்தில் 3 அதிகாரிகளாக இவர்கள் உட்கார்றாங்க. தானியல் பிரதான அதிகாரியாக இருக்கிறான், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்கிறான் பாபிலோன் நகரத்தில். யோசனை பண்ணி பாருங்கள் சார், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், எப்படி உள்ள பெரிய உயர்வு இவர்களுக்கு வருகிறது? தேவன் மேல் வைராக்கியமாக இருக்கிறவர்களை தேவன் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. தேவன் அவர்களை கைவிடுவதே இல்லை, அவர்களை உயர்த்துகிறார். மொர்தெகாய் ஒரு வாட்ச்மேனாக இருந்தான், ராஜ வஸ்திரம் தரித்தவனாக மாறினான். சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ ஒரு கைதியாக போனானுங்க. அவங்க பாருங்கள், அந்த நாட்டுக்கு அவனுங்க பெரிய பெரிய ஆபீஸராக உட்கார்றாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் ராஜ ஆட்சிகள் மாறினாலும் தானியலின் காரியமாக அவன் டீமின் காரியம்தான் ஜெயமாக இருக்குது. வெற்றியாக வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணிப்பாரு. அப்போ காரணம் என்ன? அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். யாக்கோபை பற்றி